ஸோ ஹாய் கேஸ் நான் உங்களுண்ட பானி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யோகா வாசிஸ்டமில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் குழப்பமாக சொல்லுவேன் நம்புகிறேன் ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஞான உபதேசத்திற்கு உண்டான ஒரு விஷயம் இந்த இப்போ வரக்கூடிய இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் இந்த பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஃப்யூச்சர் திருப்பி பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர்னு இப்படி டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதை தான் இன்றைக்கி ஸோ அதனால தான் எனக்கு ஒரு குழப்பம் உங்களை குழப்பாமல் நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்களை குழப்பாம நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் சரிங்களா நம்ம வந்து ஒரு வேடனும் ஒரு முனிவருக்கும் உண்டான ஒரு பேச்சுவார்த்தை தான் பார்த்துட்ருக்கோம் முனிவர் வந்து வேடனுக்கு உபதேசம் இருக்கார் ஸோ வேடன் அதை கேட்டுக்கிட்டு இருக்கார் அதுதான் நம்ம இவ்வளோ நாள் இருக்கோம் ரெண்டு மூணு வீடியோவாக தான் தான் இருக்கோம் அப்போது இந்த முனிவர் என்ன சொல்கிறார்னா வேறு ஒரு புருஷனுடைய வேறு ஒரு ஒருத்தனுடைய அவனுக்கு உள்ளே போய் நின்றுட்டு அவனுடைய அனுபவங்களை வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார் இப்போ இந்த வேடன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வேற ஒரு புருஷனுடைய உடலில் இருந்து நீங்கள் அவனுடைய அனுபவங்களை பார்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா அதில் பார்த்ததுலேயே ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் இருந்தால் ஒன்று சொல்லுங்களேன் கேட்போம் அப்படின்னு கதை கேட்குறாப்பில இந்த முனிவர் சொல்கிறார் ஆமாம் அப்படி ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு நடக்க தான் செஞ்சது ஒரு அந்த வேற ஒரு புருஷனுடைய உடலில் இருந்து ஒரு அறுபது வருட காலம் நான் வந்து அப்படியே ஒரு கிரகஸ்தன் போல நான் வந்து ஒரு வாழ்வை வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது எதர்ச்சியாக ஒரு முனிவர் வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு அமைஞ்சு கிடச்சிது அப்போது அவரை பார்த்தனையும் ஒரு ஒரு மாபெரும் ஒரு தவசி நல்ல ஒரு ஞானநிலை அடைந்தவர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது பல தேசங்கள் சுற்றி வந்ததுனாலேயும் அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுது ஸோ அவரை வந்து உள்ள வரவேற்பு உபசரித்து அவருக்கு எல்லாம் கொடுத்து அவரை வந்து நல்ல ஒரு சாந்தமான ஒரு நிலை கொண்டு வந்ததற்கு பிறகு அவர் கூட உட்காந்து அப்படி பேசினேன் பேசும்பொழுது இந்த பிரபஞ்ச விஷயங்களை பற்றியெல்லாம் பேச போது ஒரு கேள்வியும் கேட்டேன் என்னென்னா இங்கே அநேக ஜனங்கள் எல்லா மக்களும் இருக்காங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நிலை அப்படிங்கிறது அவர்கள் வந்து அடைந்து விடுகிறார்கள் அது இல்லாமல் இன்னொரு குரூப்பும் இருக்குது எந்த ஒரு சாந்தியும் இல்லாமல் நிறைய தேவையில்லாத காரியங்கள்லாம் செஞ்சுட்டு அதுவே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்கள் இதெல்லாம் என்ன இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு அப்போ அந்த சாது என்ன சொல்கிறாருனா அந்த வேற ஒரு முனிவர் என்ன சொல்கிறார்னா சாதுவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும் நீ இந்த சத்தியம் அசத்தியம் நல்லா ஒரு வார்த்தை சொன்னேன்ல ஒருத்த வந்து ஞானியாகிறான் ஒருத்தன் இன்னும் அஞ்ஞானியாகவே சுற்றிட்டு இருக்கேன் இந்த சத்தியம் இது அசத்தியம்னு ஒரு வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் இல்லையா இந்த உணர்ச்சிகள் முதல்ல நீ கவனிச்சு பார்த்துருக்கிய என்னைக்காவது ஒரு நாள் ஏன் இந்த உணர்ச்சி வந்தது உனக்குள்ளே இந்த உணர்ச்சி வருவதற்கு உண்டான காரணம் அப்படிங்கிறது என்ன இப்போ உனக்குன்னு சொல்லும்போது இந்த நான் ஒரு தன்மை இருக்குல்ல அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது என்ன இந்த நான்கிற தன்மை முதல்ல உங்கள்கிட்ட எப்படி வந்தது இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கியா இதெல்லாம் எப்படி இதுக்குண்டான சோர்ஸ் என்ன இதுக்குண்டான ஆதி என்ன அப்படிங்கிறது எனக்காவது யோசித்து பார்த்துருக்கியா இதற்குண்டான பதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீ நான் இந்த உலகம் பிற உயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வெறும் ஒரு கற்பனை காட்சி அவ்வளோதான் ஆதியில் நீ வந்து இதெல்லாம் உண்மைன்னு நீ நம்பிட்ட அது இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டே இருக்கேன் பல யுகங்களாக தாண்டி நீயும் இன்றைக்கி வரைக்கும் அதை நம்பி உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் இது உண்மையே கிடையாது வேறு ஒரு விராட் புருஷன் விராட் புருஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இவர் சொல்கிறார்ல வேறு ஒரு புருஷனுடைய மனோநிலையில் போய் இருந்து நான் ஒரு அனுபவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார்ல அதுதான் விராட் புருஷன் விராட் புருஷன்னு ஒன்றும் இல்லைங்க பிரம்மத்தை தான் சொல்கிறாங்க அப்போ இந்த விராட் புருஷனுடைய கனவு நம்மளை படைத்ததற்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதி புருஷன் ஒருத்தர் இருப்பார் பார்த்திங்கன்னா அவருடைய கற்பனையில் தோன்றுனது தான் நம்ம எல்லாமே இந்த உலகம் இந்த ஜீவராசிகள் நம்மன்னு சொல்லக்கூடியது எல்லாமே நாமே வந்து இன்னொருத்தனுடைய கற்பனையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை புரியாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு நாமே வேற ஒரு கற்பனை உண்டு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ தான் அப்போது ஒரு ஞானியானவன் நான் இன்னொருத்தருடைய கற்பனையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டோம் யாரோ ஒரு கற்பனையில் தான் இது தோன்றுச்சு அப்போ இது நிதர்சனமே கிடையாது அவங்களுடைய கற்பனையும் எப்படி வந்தது சித்திலிருந்து தான் வந்தது அந்த சித்திலிருந்து தோன்றிய இந்த கற்பனைகள் எல்லாம் எப்படி இருக்கும் இதுவும் சித் சுரூபமாக தான் இருக்கும் அப்போ எல்லாமே வெறும் கற்பனை தான் எல்லாமே தான் இதில் ஒன்றுமே உண்மை கிடையாது இந்த இடத்துல உடலும் கிடையாது இந்த இடத்துல எந்த விதமான ஒரு தூலமான ஒரு பொருட்களோ எதுவுமே கிடையாது இதை நீ உண்மைன்னு நம்புகிற நாள் வரைக்கும் தான் இதை நீ உண்மை இதிலிருந்து நீ மீண்டு வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்குவே எல்லாமே உனக்கு வந்து கற்பனையாக தெரியும் அப்போது இந்த கற்பனைங்கிறது எப்படி நிலச்சி நின்றுது நீ ஏன் இந்த பிறப்பிறப்பான சுழற்சிக்குள்ளே நீ சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னால் உன்னுடைய உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று தான் காரணம் ஐ இது எனக்கு வேணும் இது அழகாக இருக்குது இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் ஏன் இது வேண்டாம் இது எனக்கு வேணும் இது தான் காரணம் இது ஒன்று தான் உன்னையை பிடிச்சிட்டு இங்கே வாட்டு வாட்டுன்னு வாட்டிக்கிட்டு இருக்கு இவ்வளோ தான் இதை நீ உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கற்பனையிலேருந்து நீ மீண்டும் வெளியே வந்துடுவேன் நீ இன்னொருத்தருடைய கற்பனையில் இருக்கிறதையும் புரிஞ்சுக்குவேன் நீ வந்து பேசாமல் ஆடு உடுகுடா சாமின்னு சொல்லி போய் பேசாமல் நீ வந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நீ போயிடுவேன் அவ்வளோதான் அந்த அந்த நிலையோடு போய் இறை நிலையோட அப்படியே போய் கலந்துருவேன் இவ்வளோ தான் வேறு ஒரு லாஜிக்கும் கிடையாதுன்னு இதை சொல்லி முடிய இந்த முனிவருக்கு வந்து யோசனை ஆஹா இது நல்லா இருக்கே இவ்வளோ நாள் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை வந்ததால் அந்த அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டவனாக அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலையில் போய் அப்படியே உட்கார்ந்தேன் உட்கார்ந்தோடனே நான் இங்கே இருக்கக்கூடிய அந்த எனக்கு உபதேசம் பண்ண அந்த முனிவர்கிட்ட நான் ஒரு இது கேட்டேன் நான் வந்து இந்த ஒரு நிலையில் இருந்து இந்த உடல் விட்டு போகக்கூடிய காலம் வரைக்கும் நீங்கள் எங்கூட இருக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிட்டேன் அவரும் சரின்னு சம்மதிச்சார் அந்த முனிவர் யார் தெரியுமா எனக்கு உபதேசம் பண்ண முனிவர் யார் தெரியுமா வேடனே உன் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கவர் அவரு தான் அப்படின்னு வேடனுக்கு ஒரு இதை தூக்கி மாதிரி போட்டுருச்சு ஏங்க நீங்கள் ஏதோ ஒரு கற்பனையில் ஒருத்தரை பார்த்து உபதேசம் பெற்றுட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ என்னடானா நெஜத்தில் அவர் வந்து உட்காந்துட்டுருக்காருன்னு சொல்கிறீங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கற்பனையில் பார்த்து அவர் எப்படிங்க நேரில் வந்தார் எனக்கு உண்மையை ஒன்றும் புரியலைங்க எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு இப்போ இந்த முனிவர் வேடனுக்கு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய முனிவர் சொல்கிறார் நான் சொல்கிறது முதல்ல பொறுமையாக கேளு எந்த விதமான ஒரு மனதளவில் எந்த விதமான தடைகளையும் ஏற்படுத்திக்காமல் கவனமாக நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு அவர் என்ன சொல்ல வரார்னா எனக்கு உபதேசம் பண்ண முனிவனுடைய அந்த உபதேசத்தினால் நான் நல்ல ஒரு மனம் தெளிந்தவனாக ஆகி நான் வந்து ஒரு வெறும் ஒரு சொ ஒரு தான் வேறு யாரோ ஒரு மகா பிரம்மாவனுடைய அந்த ஒரு சொப்பன காட்சி தான் நானேங்க அப்படிங்கிறத நான் வந்து முழுக்க முழுக்க உணர்ந்தேன் அப்படின்னா நான் இந்த உடலோ இங்கே பார்க்கக்கூடிய பஞ்சபூதங்களோ இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றைக்கோ ஒரு வந்த ஆதியில் வந்த ஒரு எண்ணம் நிலைப்பட்ட ஒரு காரணத்தினால இதெல்லாம் உண்மைன்னு நான் இருக்கேன் ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அது புரிஞ்ச ஒரு காரணத்தினால நானும் எனக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது எனக்கு வந்ததினால நான் பெஷமாக அப்படியே அமைதியாக உட்கார்ந்தேன் இந்த அமைதியை உட்கார்ந்ததுனுடைய பலனாக எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னால் என்னுடைய நான் முதல்ல இந்த இந்த விராட் புருஷனுடைய இருதய கமலத்தில் போய் சேர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு உருவத்தில் இருந்திருப்பேன்ல அதனுடைய ஒரு ஞாபகம் அப்படிங்கிறது எனக்கு வந்தது நான் வந்து ஒரு பிராமணனாக இருந்தேன் அந்த பிராமணன் தான் வந்து இந்த விராட் புருஷனுடைய இருதயத்தில் போனதாகவும் எனக்கு தெரிஞ்சுது நான் அந்த பிராமணனை தேடி சுற்றிக்கிட்டே இருந்தேன் அந்த பிராமணன் அகப்படவே இல்லை அகப்படாத ஒரு கார கட்டத்தில் வரும்பொழுது தான் இந்த முனிவரை எனக்கு சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிது கிடைச்ச உடனேயே பார்க்கும்பொழுது இவர்கிட்ட நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இந்த முனிவர் வந்து எனக்கு ஒரு இதை சொல்கிறார் என்னென்னா நீ கண்ட காட்சி நீ கேட்குற உண்டான விடை நீயே தவம் செஞ்சு கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் சரி பரவாயில்ல நீ கேட்டுட்டே அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் இப்போது நான் நீ அப்படின்னு பார்க்குறது எல்லாமே ஒரு பொய் சொருபம் அப்படிங்கிறது உனக்கு நேரத்துக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம எல்லாமே அந்த ஹரின்னு சொல்லக்கூடிய அந்த விராட் புருஷனுடைய கற்பனைகளில் தோன்றியவர்கள் தான் நீ ஒரு பிராமணன்னு நீ ஒரு முந்தான பிறவையில் ஒரு பிராமணனாக இருந்த அந்த பிராமணன் வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அக்னி பிரளயம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது நெருப்பு நாள் அழியக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டது அதில் வந்து அவன் வந்து அப்படி அந்த அக்னி பிரளயத்தோடு அப்படி போய் கலந்துட்டான் அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்ட்டு அப்போ இந்த முனிவர் கேட்குறாரு அந்த அக்னி பிரளயம் எப்படி ஏற்படுது எதனால் ஏற்பட்டது அந்த வனம் அப்படின்னு சொன்னீங்களா ஒரு காடு அழிஞ்சதுன்னு சொன்னிங்களா அந்த காடு எப்படி நாசமாச்சு அதை எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒன்று அந்த வேறு ஒரு முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மனசில் வந்து ஒரு சங்கல்பம் அதாவது ஒரு நிகழ்வு ஒரு அசைவு அப்படிங்கிறது ஒரு தோற்றம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது அப்படின்னு வச்சுக்குவேன் அதுதான் இந்த உலகம் நீ வந்து இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா அதுதான் அந்த இது அப்படி எதுவுமே யோசிக்காமல் நீ அமைதியாக இருந்த அப்படின்னு சொன்னால் அது பிரளயம் அவ்வளோதான் ஏதாவது ஒரு மனசில் அசைவுன்னு ஏற்பட்டுதுன்னா அது அது தோற்றம் எந்த அசைவும் இல்லாமல் அமைதியாக இருந்ததுன்னா அது பிரளயம் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி நீ வந்து நிறைய கற்பனை காட்சிகள்லாம் பார்த்து தெரியுமா அதெல்லாம் உன்னுடைய தனிப்பட்ட சொப்பனம் உன்னுடைய முந்தைய அனுபவங்கள் ஒரு பிராமணனை தேடுனே அப்படின்னு எல்லாம் சொன்ன பாத்தியா ஒரு முனிவரை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொன்ன பாத்தியா இது உன்னுடைய முந்தைய பிறவியில் நிஜமாலுமே நீ அனுபவிச்ச விஷயம் அது உன்னுடைய விழிப்பாக உனக்கு தோன்றுது மித்தபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன ஒரு சில அனுபவங்கள் முந்தைய பிறவியில் இந்த முனிவர் இந்த வேடனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முனிவர் முந்தைய பிறவியில் ஒரு முனிவர்கிட்ட உபதேசம் வாங்கியிருப்பார் அதனுடைய பலனாக அவர் சமாதியில் உட்காந்து பேசாமல் சமாதி அடைஞ்சிருப்பார் அந்த சமாதி அடைஞ்சு பின்னாடி இந்த முனிவராக இருந்து தியானத்தில் பொழுது இந்த பழைய கற்பனைகளுக்கெல்லாம் போவார் முந்தைய ஒரு பதிவில் பார்த்துருப்போம் வேடன் கேட்பான் எப்படி இந்த எல்லாம் கண்டிங்க அப்படின்னு சொல்லி அப்போ இதெல்லாம் வெறும் ஒரு கற்பனை உன்னுடைய முன் அனுபவங்கள் தான் ஒரு ஞானியாவதற்கு கடந்து போகும்பொழுது இந்த மாதிரி நிறைய மாயத்தோற்றங்கள் அப்படிங்கிற நமக்கு வரதான் செய்யும் அதெல்லாம் கடந்து போகும்பொழுது நம்ம அமைதியான ஒரு நிலைக்கு போவோம்னு சொல்லியிருப்பார் இதே தான் இந்த முனிவர் சொல்கிறார் நீ இவ்வளோ நேரம் கற்பனை காட்சிகள்னால் வினோதமான ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன் முந்தைய பிறப்பில் நான் ஒரு பிராமணனாக இருந்தேன் இந்த அழிஞ்சேன்னு சொன்னேன்ல அது நிஜமாக நடந்தது அதனுடைய ஞாபகம் வந்து உனக்கு எப்படி இருந்தது விழுப்பு நிலையில் எல்லாமே நடந்த மாதிரி உனக்கு தெரியுது அவ்வளோதான் மெத்தபடி வேறு எந்த இடத்துலையும் இது இல்லை இதெல்லாம் முன்னாடி நடந்தது நடந்து நடந்ததாகவே இருக்கட்டும் நீ அன்றைக்கி அழிஞ்சிட்ட அது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நிதர்சனமாக இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம இருக்கோம் ஸோ முன்னாடி போனது எல்லாத்தையும் விட்டுருவோம் இப்போ உனக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு நீ அந்த பிராமணனை தேடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது போன பிறப்பு அது முடிஞ்சு போச்சு அது விட்டுருவோம் இன்னி ப்ரெசென்ட்டில் இப்போ நம்ம இருக்கோம் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நம்ம போவோம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் நடக்க போகிறத கவனிக்கலாம் இந்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒன்று தான் இங்கே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நம்ம நாட்டு அரசனுக்கும் எதிர்நாட்டு அரசனுக்கும் போர் அப்படிங்கிறது ஒன்று நிகழும் அந்த போர் அப்படிங்கிறது நிகழ்வதனுடைய பிரதிபலனாக இந்த நாடு முழுக்க அழிக்கப்படும் இந்த காடு கரை நகரம் எல்லாமே அழிக்கப்படும் எல்லா மக்களும் ஏகப்பட்ட மக்களும் ஜீவராசிகளும் தீக்கரை அதிலிருந்து ஆனால் நம்ம ரெண்டு பேர் தப்பச்சுருவோம் தப்பிச்சு இருந்து நம்மளுடைய சராசரி அன்றான கடனை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் மறுபடியும் இந்த இடம் வந்து வனமாக ஆகி இது வந்து சுபிட்சமான ஒரு காலமாக இந்த இடத்துல வரும் ஆரம்பிக்கும் நிறைய மிருகங்களும் இதர ஜீவராசிகளும் வர ஆரம்பிக்கும் அப்படி வர ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் ஒரு வேடுவன் வந்து இந்த இடத்துக்கு வருவான் அந்த வேடுவன் வந்து உன்னை எதர்ச்சியாக பார்க்கறதுக்கு உண்டான அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் அந்த வேடுவன் மேலே இருக்கக்கூடிய ஒரு நீ வந்து ஒரு நல்ல ஒரு நிலை பெற்றவனாகவும் ஒரு மனசில் வந்து ஒரு அமைதியும் ஒரு தாயுள்ளம் கொண்டவனாகவும் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த வேடுவனை அழைச்சி அவனுடைய ஒரு நிலைப்பாடை அடைவதற்குண்டான நீ உபதேசம் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிப்ப ஸோ நீ வந்து ஒரு வேடுவ குருவாக நீ வந்து மாறுவதற்குண்டான அது நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவர் முன்னாடி ஒன்று சொன்னது இன்னைக்கு வந்து அந்த மகா முனிவர் வந்து சொன்னதற்கு ஏற்றார் போலவே கரெக்டாக நீயும் வருவதற்கும் உனக்கு உண்டான அந்த உபதேசங்கள் நான் பண்ணுவதற்கும் உண்டான அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்துருச்சு ஸோ இதற்கு இடைப்பட்ட காரியத்தில் என்னென்னலாம் நான் எப்படி இங்கே நிலச்சி நின்னே அப்படிங்கிறத நான் உணரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒன்று தான் காரணம் இந்த தான் நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது இங்கே ஏற்படுது பிறப்பு அப்படிங்கிறது இங்கே வந்து முழுமையாக ஒரு ஆட்கொள்ளப்பட்ட ஒரு இடமாக இருக்கும் போக வர போக வரன்னு இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்வற்ற ஒரு தன்மையில் அமைதியாக இருக்கமோ எல்லாத்தையும் சமமாக பார்க்க தெரிஞ்ச அந்த ஒரு மனோநிலையிலையும் பிற்காலத்தில் அதனுடைய பயிற்சியின் காரணமாக அதை உணர்ந்த ஒரு நிலைக்கு போகிறோமோ அந்த நிலையில் இந்த கற்பனை காட்சிகள் அப்படிங்கிறத மீறி போய் எல்லாத்திற்கும் சமமான ஒரு மனோநிலை அப்படிங்கிறத நம்ம பெற்றவர்களாக இந்த இடத்துல நிலச்சி நின்றுவோம் அப்படின்ட்டு இதை சொல்லி முடித்தோடனே இதை சொல்லி முடித்தோடனே வேடன்ட்ட சொல்கிறார் நான் உனக்கு வேண்டுங்கிற உபதேசம் எல்லாமே தந்துட்டேன் இந்த மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நிலை இல்லாதது இது வெறும் ஒரு கற்பனை காட்சியானது அப்படிங்கிறது உனக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் இன்றைக்கி நீ ஒரு தெளிந்த ஒரு மனோநிலையோடு இருக்க அதனால் இதற்கு மீறி நீ என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்தை நீ தாராளமாக செய்யலாம் அப்படின்ட்டு ஆனால் வேடுவன் வெட்ட காணோம் காணும் வேடுவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுடைய உபதேசத்தினால் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் நீங்கள் நான் இது எல்லாமே ஒரு கற்பனை காட்சி அவ்வளோதான் இல்லைங்களா ஸோ இதுதான் வந்து இது வந்து உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அமைதியான ஒரு நிலை இதுதானே நீங்கள் சொல்ல வந்தது அப்படின்ட்டு ஆமாம் முனிவர் என்ன சொல்கிறேன்னா ஆமாம் கரெக்ட் வேறு எதுவுமே கிடையாது நான் நம்ம தோற்றம் வேறு யாரோ ஒருத்தர் நம்ம படைச்சாருன்னு சொன்னாலும் அவருடைய கற்பனை அவ்வளோதான் நம்ம அப்படி தான் இங்கே தோன்றியிருக்கோம் இதிலிருந்து நம்மளால் தாராளமாக மீண்டு வெளியே வர முடியும் எப்போது இது வந்து ஒரு கற்பனை அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து ஈஸியாக நீ வந்து வெளியே வந்துடலாம் ஸோ இதை நீ புரிஞ்சுக்கிட்டு இப்போ உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துருக்கும் இதனால் உன்னோட இஷ்டம் போல் நீ தாராளமாக இருக்கலாம் அப்படின்னா என்ன எந்த விதமான ஒரு பிடிப்புகளும் இன்றைக்கி இனிமே உனக்கு வராது இதர செயல்கள் நீ செஞ்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாலும் அந்த செயல்கள் வேலை உனக்கு ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது வராது ஸோ மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி பக்குவப்படுத்தி நீ வந்து ஒரு 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 முகமான ஒரு மனோ நிலையோடு அதை அபியாசிச்சுக்கிட்டு நீ ஒரு கற்பனை காட்சி நீங்கள் வந்து இந்த இடத்துல உண்மையாலுமே இல்லை அப்படிங்கிறத உணர்வதற்குண்டான அந்த செயலோட உன்னோட சராசரி காரியங்கள் நீ இப்படி வேணாலும் நிகழ்த்திக்கிட்டு நீ வந்து இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது சரியான ஒரு நிலை இதை வந்து கரெக்டாக பின்பற்றிகிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு நிர்வாண பதவி அப்படிங்கிறதும் உனக்கு வாய்க்க பெறும் அப்படிங்கிறார் இதை பேசி முடித்தோன்னே வேடன் வந்து ஒரு சில நேரம் அப்படியே சிலை போல் பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துடறான் உட்காந்தோடனே வேடுவன் சும்மா இல்லாமல் என்ன கேட்குறேன்னா இதற்கு அப்புறமும் என்ன நடந்தது என்னோடைய ஃப்யூச்சர் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்குறக்கு ஆர்வமாக இருக்குது கேட்புமே அப்படின்னு வேடன் சொல்ல முனிவர் அதற்கும் பதில் சொல்கிறார் அவர் வந்து ரொம்ப அந்த வேடுவன் மேலே பயங்கர ஒரு இதாக பாசமாக இருக்கிறதுனால அதுக்கும் பதில் சொல்கிறார் அவர் அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஒரு லீலாவதி கதை என்னோடய நானும் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ தான் நினைக்கிறேன் அந்த ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அந்த ட்விஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் பார்ப்போம் நம்புவோம் ஸோ அந்த ட்விஸ்ட்டை அடுத்த ச அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதோட இன்றைக்கி உண்டான பதிவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் நன்றி உங்களை நடிகம்